Hello friends, glad to meet you to Tamil Top Chaya YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 12:25. டக்லஸ் என்ற 15 வயது சிறுவன் பல நாட்களாக சுகவீனமாக இருந்தான். அவனுக்கு உடல் வெப்பநிலை 103-105 degrees வரை இருந்தது. ஃப்ளூ காய்ச்சல் இருப்பதாக மருத்துவர்கள் நினைத்தனர். ஆனால் பரிசோதனை முடிவுகள் அவனுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதை உறுதி செய்தது. மருத்துவர்கள் அவனிடம் வெளிப்படையாக அவனுடைய நோயின் தன்மையை பற்றியும் அதற்கான கீமோதெரபி சிகிச்சை முறை பற்றியும் அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றியும் கூறினர். இவைகளையெல்லாம் கேட்ட டக்லஸ் மிகவும் மனம் உடைந்து போனான். அவனுடைய ஆண்டி, சீக்கிரம் அவன் சுகம் பெற வாழ்த்துகிறேன் என்று ஒரு வாழ்த்து அட்டையும் அதோடு ஒரு மலர் செண்டும் அனுப்பி வைக்க நினைத்தார்கள். அதற்காக அழகாக பூச்செண்டு செய்யும் ஒரு பூக்கடையை தொடர்பு கொண்டு தன் சகோதரியின் மகனுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாகவும் அவன் சீக்கிரம் இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வாழ்த்துவதற்காகவே தான் இந்த மலர் செண்டை ஆர்டர் செய்வதாகவும் கூறினார்கள். டக்லஸ் இருந்த மருத்துவமனைக்கு அந்த மலர் செண்டும் வாழ்த்து அட்டையும் வந்து சேர்ந்தது. டக்லஸ் தான் சீக்கிரம் சுகம் பெற தன் ஆண்டி அனுப்பிய வாழ்த்து அட்டையை வாசித்தான். அதோடு மற்றொரு அட்டையும் இருந்தது. அதில், டக்லஸ், நான் தான் இந்த மலர் செண்டை உனக்காக தயார் செய்தேன். நான் பிரிக்ஸ் மலர் கடையில் வேலை செய்கிறேன். நான் 7 வயதாக இருந்தபோது எனக்கு இரத்த புற்றுநோய் வந்தது. இப்போது எனக்கு 22 வயது. நீயும் சீக்கிரத்தில் சுகம் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்படிக்கு லாரா பிராட்லே என்று எழுதப்பட்டிருந்தது. இதை வாசித்த டக்லஸின் முகத்தில் 1000 watts பல்பின் பிரகாசம் தெரிந்தது. அவன் சிகிச்சை பெற்ற மருத்துவமனை மிகவும் பெரிய மருத்துவமனை. அதில் வேலை செய்த மருத்துவர்கள், செவிலியர்கள் தலை சிறந்த அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனால் இத்தனை இருந்தும் டக்லஸ் சீக்கிரம் சுகம் பெற அந்த பூக்கடையில் வேலை செய்த லாராவின் கடிதம்தான் காரணமாக அமைந்தது. லாரா சுகம் பெற்றதைப் போல தானும் இந்த நோயிலிருந்து சுகம் பெற முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. ஆம் பிரியமானவர்களே, நோயாளிகளுக்கு அவர்களுடைய நோய்களின் தன்மையை பற்றி மருத்துவர் கூறுவது முற்றும் நம்பிக்கை இழக்கச் செய்கிறது. ஆனால் அந்த நோயிலிருந்து சுகம் பெற்று வந்தவர்களின் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் அவர்களை வாழ வைக்கும், நம்பிக்கையை வளர்க்கும். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கையான வார்த்தைகளை பிறரிடம் பேசுவோம். தேவன் நமக்கு தந்த அற்புத சுகத்தையும் நம் வாழ்வில் தேவன் செய்த அதிசயங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். மரணத்துக்கு நேராக செல்பவர்கள் புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு வாழட்டும். God bless you. Have a blessed week ahead. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.